ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அத்வி டிவி. இன்றைக்கி நம்ம வஞ்சிரம் மசாலா ஃப்ரை எப்படி பண்ணணும் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வஞ்சிரம் வறுக்கிறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத பார்த்துக்கலாம். வறுத்துட்டு தான் மசாலா சேர்த்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2-3 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மஞ்சள் தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அப்புறம் எலுமிச்சம்பழ சாறு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி கலந்துக்கிறேன். உங்களுக்கு எண்ணெய் போட்டு பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க, இல்லைனா எக்கு வச்சு பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க. நான் வந்து வாட்டர் ஆட் பண்ணி தான் கலந்துக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் நம்ம இன்றைக்கி எடுத்து வச்சுருக்க வஞ்சிர மீனை உள்ளே சேர்த்து மசாலாவை ஃபுல்லாக தடவி வச்சிடலாம். மினிமம் வந்து 30 ஒன் ஹவர் வரைக்கும் நல்லா மேரினேட் ஆகட்டும். இதை எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒன்ஸ் மேரினேட் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் அந்த மிக்சர் எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு 1 hour அப்புறம் நீங்கள் வெளியில் எடுத்து பொரிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நான் எல்லாமே செஞ்சு வச்சுட்டேன். நான் இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மசாலாவுக்கு என்னென்ன பண்ணணுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு 1 spoon ஜீரகம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒன்று எடுத்துக்கோங்க. சின்னதாக 1 தக்காளி எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். இல்லை உங்களுக்கு அந்த மிளகாய் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நார்மல் நம்ம ஊர் மிளகாவே எடுத்துக்கோங்க, பட் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 8-10 மிளகாய் சேர்த்துருக்கேன். சேர்த்து அது நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ 1 தவா எடுத்து ஆல்ரெடி மசாலா தடவி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இப்போ நம்ம பொரிச்சிடலாம் இதில் வச்சு. இப்போ நான் அதை ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். 1 hour ஆகிடுச்சு. இது உள்ளே போட்டுக்கலாம். போட்டு இந்த சைடு 4 minutes, அந்த சைடு 4 minutes, டோட்டலாக 8 minutes வச்சு நம்ம பொரித்து எடுத்துடலாம். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம், மீடியமுக்கும் ஸ்லோக்கும் அதுக்கு நடுவில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். வச்சுட்டு நல்லா நல்லெண்ணெய் போட்டு பொரிச்சுக்கோங்க. எந்த எண்ணெய் வேணால் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு நான் எண்ணெய் போட்டுட்டு பண்ணிகிட்டே இருக்கேன். இது முடித்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எடுத்து எப்படி நம்ம மசாலா பண்ணணுன்றது தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அதே மசாலாவை வாழை இலையில் வச்சு திரும்ப வந்து பொரித்து எடுப்பாங்க, அது வந்து மீன் பொழிச்சதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் பண்ணுற டிஷ் வந்துட்டு கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷு. இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா லிட்டில் இந்தியா இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்வலாக வறுக்கிறது பண்ணுறதுக்கும் மசாலா இந்த மாதிரி ஆட் பண்ணி பண்ணுறதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். அவ்வளோதான், இப்போ எடுத்து முடிச்சாச்சு. இதே தவாவில் நான் வந்து அரைச்சி வச்சுருக்க மிக்சர் எடுத்து போட போகிறேன். ஆயில் போட்டு இந்த ஆயில் போட்டு நீங்கள் கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அந்த மிக்சர் போட்டுக்கலாம். நான் வெங்காயம்லாம் போடாமல் நார்மலாக அந்த மிக்சர் எடுத்து கொட்டிக்கிறேன். அரைச்சி வச்சுருந்த மசாலாவை எடுத்து போட்டு அதை நல்லா கலந்து விடுறேன். நீங்கள் வந்து தோசை தவாவில் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் 1 கடாய் எடுத்து இதே ப்ராசஸில் எண்ணெய் போட்டு அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை வெங்காயம் போட்டு இந்த மசாலாவை நீங்கள் நல்லா ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி தெளிஞ்சு வரும். அந்த டைமில் என்ன பண்ணணுன்னா 1-2 glass வந்து தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு அது நல்லா கொதித்து வத்தி வந்து அதுலேருந்து எண்ணெய் தெளிஞ்சு வரும். அந்த டைமில் வந்து நம்ம இறக்கிடணும். இதில் பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட 7 times வரைக்கும் நான் வந்து தண்ணி தெளித்து 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 இது பண்ணிகிட்டே இருந்தேன், கிண்டி விட்டுட்டே இருந்தேன். ஸோ பெஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் கடாயில் பண்ணுறது பெஸ்ட்டு. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு. தண்ணி இருக்கக்கூடாது இதில். தண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் வறுக்கும் போது அந்த மீன் வந்து உடஞ்சிடும். ஸோ தண்ணி இல்லாமல் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு ட்ரை ஆகிடும் இல்லையா, அந்த டைமில் நீங்கள் எடுத்து மீனை போட்டு இந்த மாதிரி கடாயில் வச்சு இந்த மசாலா சேர்த்து பொரித்து அப்படியே ப்ரௌனிஷாக ஆகும். அந்த டைமில் நீங்கள் எடுத்துருங்க. இதுக்கு குழம்பு வச்சு தான் நீங்கள் சாப்பிடணும்னு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒயிட் ரைஸ் சுட சுட எடுத்துக்கோங்க. அதில் 2 spoon நெய் போட்டுக்கோங்க.
போட்டுட்டு இந்த மிக்சர் எடுத்து அப்படியே வச்சுட்டு இதில் இருக்கிற அந்த கிரேவி மசாலா தொட்டு இந்த ஃபிஷ்ஷை சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ரசத்துக்கும் வச்சு சாப்பிடலாம், அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிஃப்ரெண்ட்டான வஞ்சிர மசாலா ஃப்ரையை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அட்வி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்.